ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வின் சமையல். நம்ம இன்னைக்கு ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அப்போ அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு ஒரு கடாயில் பட்டை கிராம்பு இதெல்லாம் இதெல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு இதெல்லாம் போட்டுக்குங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. அடுத்தது ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. இது இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நல்லா இப்போ ஒரு மூணு விசில் விட்டு இந்த குக்கரில் வேக வச்சு இப்போ நான் எடுத்திருக்கேன். இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். இப்போ அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை நான் கொஞ்சமாக தான் போடுறேன், ஏன்னா இப்போ தேங்காய் பெருஞ்சீரகம் மிளகு இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அரைச்சி ஊற்ற போகிறேன். அதனால் மிளகாத்தூள் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது இப்போ நமக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் மிளகு சோம்பு ஜீரகம் இதெல்லாம் வச்சு இப்போ நான் அரைக்க போகிறேன். அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயை ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு உப்பு வரப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த சமயத்தில் செக் பண்ணிக்கணும். கடைசியாக நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இப்போ நம்ம இறக்க வேண்டியது தான். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் சுண்டி வரும். இப்போ நம்ம இறக்கிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.